ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் உங்கள் கூட நம்மளோட முடிவுகள், நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளை எப்படி ஒரு ஈஸியாக எடுக்கலாம், சரியான முடிவுகள் எப்படி எடுக்கலான்னு உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்க போகிறேன். பசங்களோட ஸ்கூலிங், இல்லை உங்களோட கேரியர், இல்லை நீங்கள் அப்ராட் ட்ராவல் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம வந்து டிசைட் பண்ணுறது நம்மளோட டெசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டியில் பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ இப்போது ஒரு டெசிஷன் எடுக்கும்போது லெஃப்ட் ரைட் ரெண்டுமே இருக்குது. நிறையா டைம் நமக்கே டைலம்மா வரும், நான் இந்த சைட் போட்டுமா அந்த சைட் போட்டுமா, எதை பண்ணலாம் அப்படின்ற டைலம்மா எல்லாருக்குமே உண்டு. சிலர் வந்து எப்படி இதை ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, கான்சிக்வன்சஸ், ஒரு விஷயம் நடக்கும்போது தொடர்ச்சியாக அதை தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்வுகளை அவங்க எப்படி எடுத்துக்குவாங்கன்னா, இதெல்லாம் எனக்கு சாதகமாக அமைதே, லெஃப்ட் சைட் போகிறதுக்கு சாதகமாக அமைதே, ஸோ விதி அப்படி தான் இருக்குது, எனக்கு இப்படி தான் நடக்கணும்னு இருக்குது போலன்னு சொல்லி அவங்க லெஃப்ட் சைட் பார்த்து எடுத்து போயிடலாம். அப்படி நம்ம செய்யக்கூடாது. ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, அதில் ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு அந்த இதில் உள்ள அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் எழுதிக்கோங்க. ஒரு கேரியர் ஜாயின் பண்ண போகிறீங்க, அட்வான்டேஜஸ் எழுதிக்கோங்க, டிஸ்அட்வான்டேஜஸ் எழுதிக்கோங்க. எந்த முடிவில் அட்வான்டேஜஸ் ஜாஸ்தியாக இருக்குதோ அந்த முடிவை நீங்கள் சரின்னு நினச்சி தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். இந்த முடிவு கட்டாயம் சரியாகவே இருக்கும். இப்போ ஒரு முடிவை எடுத்தாச்சு, எடுத்ததுக்கு பிறகு அதை மாற்றலாமா? ரொம்ப அவசியப்பட்டால் மாற்றலாம். நம்ம எப்போ ஒரு முடிவை இந்த அளவுக்கு தெளிவாக சிந்திச்சு நம்ம எடுக்கிறோமோ, அதுக்கு பிறகு அந்த முடிவில் நம்ம வந்து அதை வந்து சரிதா அப்படின்னு நம்பி அதில் தொடர்ந்து அதில் வேலை செய்யணும். அது எந்த முடிவாக இருந்தாலும் சரி. சப்போஸ் உங்களால் ஒரு லிமிட்டுக்கு மேலே அதில் ஃபாலோ பண்ண முடியலை, அந்த முடிவை கண்டினியூ பண்ண முடியலை அப்படின்னா மட்டும்தான் அதை வந்து விடணும். சரியான முடிவுகள் கட்டாயம் சரியான பாதையில் உங்களை கொண்டு போகும் அப்படின்றத நீங்கள் நம்பணும். அதாவது உங்களோட டெசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டியை கண்டிப்பாக நீங்கள் நம்பணும். விதிப்படி நான் போகிறேன், அதாவது என்ன சொல்கிறது, என்னை வந்து கூட்டிகிட்டு போகிற பாதையில் எனக்கு வந்து தானாக அமைகிற விஷயங்களை நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா நம்மளோட பிரெயின்க்கு ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டி இருக்குது, நல்லாவே இருக்குது. ஸோ அந்த ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டியை யூஸ் பண்ணி நம்ம ஒரு சொல்யூஷனுக்கு அரைவ் பண்ணணும். நம்ம அரைவ் பண்ண சொல்யூஷனை கண்டிப்பாக அது கரெக்டாக இருக்குன்னு நம்ம நம்பணும். நான் எடுக்கிற முடிவு சரியாக தான் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு வரணும். இப்படியெல்லாம் நம்ம நடந்துக்கிறத பார்த்து இதே ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டி, இதே கான்ஃபிடென்ஸ், இதே நம்பிக்கை எல்லாமே நம்மளோட குழந்தைங்களுக்கு வரும். ஸோ குழந்தைங்களுக்கும் இதை நம்ம கற்றுக் கொடுக்கணும். எல்லாருமே லைஃப்பில் அவங்களோட டெசிஷன்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் தடுமாறுவாங்க. ஆனால் அந்த தடுமாற்றம், ஒரு டைம் நம்ம சொல்லி கொடுத்துட்டோம் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னா, அந்த தடுமாற்றம் வந்து நிலையாக அவங்கள வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றியை நோக்கி நடந்து போகிறதுக்கு மிக உதவியாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்னெல்லாம் டெசிஷன்ஸ் எடுக்கணும், இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணலாம். நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டி, என்னோடய பிரெயின்கிட்ட கேட்டு உங்களுக்கு அது என்ன சொல்யூஷன் அப்படின்றத கட்டாயம் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். நன்றி, மீண்டும் சந்திக்கலாம். குட் நைட், பை பை.